அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். சவுதி அரேபியாவில் வேலை செய்யக்கூடிய நமது சகோதரர்களுக்கு முக்கியமான விடயம் ஒன்றை இந்த வீடியோ மூலமாக பதிவு செய்யலாம் என நினைக்கின்றேன். அதாவது, இங்கிருக்கின்ற நமது சகோதரர்கள் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருப்பது வயிற்றில் கல், கிட்னியில் கல் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இதற்கு காரணம், அவர்கள் உபயோகப்படுத்துகின்ற சமைப்பதற்கும் குடிப்பதற்கும் இங்கே பயன்படுத்துகின்ற தண்ணீர் தான் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும். இவற்றை யாரும் பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை. இங்கே சவுதியிலே வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய இடங்களில் வீதிகளில் அல்லது சந்திகளில் அல்லது பள்ளிவாசல் ஓரங்களில் ஒரு ஓட்ட கூலர் வைத்திருப்பார்கள். அதிலே இவர்கள் நம்மவர்கள் அதிலே இருந்துதான் தண்ணீரை பெற்றுக்கொண்டு அந்த தண்ணீரை தான் அவர்கள் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் பயன்படுத்துகின்றார்கள். இந்த தண்ணீரிலே உப்பு தன்மை இருக்கிறது என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. நீங்கள் நன்றாக பாருங்கள், அந்த ஓட்ட கூலரில் இருக்கின்ற டெப்பில் வந்து அந்த டெப்போட வாயில் வந்து உப்பு உறைந்திருக்கும். அந்த வாயில் வந்து உப்பு உறைந்திருக்கும், சுரண்டினாலும் சுரண்டப்படாத அளவுக்கு அந்த வாய் அந்த அந்த கூலரின் வாயில வந்து டெப் அந்த அந்த கூலரின் அந்த டெப்போட வாயில வந்து உப்பு உறைஞ்சிருக்கும். அந்த உப்பு தான் அந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது உங்கள் வயிற்றிலும் வந்து உறைந்து கற்களாக மாறுகிறது. இதுதான் உண்மை. ஆகவே இவற்றை நீங்கள் இந்த கூலரில் இருந்து தண்ணீரை பெற்றுக்கொண்டு சமைப்பதையோ அல்லது குடிப்பதையோ தவிர்த்து கொள்ளுங்கள். இது முதலாவது விடயம். இரண்டாவது, சில பேர் வந்து, சில பாகிஸ்தானியர்கள் அல்லது பங்களாதேஷ்காரர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு டேங்கில் வந்து தண்ணீரை எடுத்துக்கன்று அதில் விற்று அந்த தண்ணீரை விற்று கொண்டிருப்பார்கள். அங்கே இவர் நம்மவர்கள் சென்று அங்கிருக்கின்ற அவர்களிடத்திலும் தண்ணீரை வாங்கிட்டு வந்து அதையும் பயன்படுத்துகின்றார்கள். அந்த தண்ணீரிலும் உப்புத்தன்மை இருக்கிறது. அந்த உப்புத்தன்மையான தண்ணீரை பயன்படுத்துகின்ற பொழுதுதான் இவ்வாறான கற்கள் விளையக்கூடிய பாதிப்புகளை அந்த தண்ணீர் ஏற்படுத்துகிறது. இன்னும் சில பேர் இங்கு சமைக்கின்ற பொழுது, நம்மவர்கள் சமைக்கின்ற பொழுது பலதிய தண்ணீரை பயன்படுத்தி தான் சமைப்பார்கள். பலதிய தண்ணீர் என்று சொல்வது முனிசிபாலிட்டியால் வழங்கப்படுகின்ற தண்ணீர். இது வந்து துணிமணிகளை துவைப்பதற்கும் குளிப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தண்ணீர். ஆனால் நம்மவர்கள் சோறு சமைப்பதற்கு இந்த தண்ணீரை அதிகமாக பயன்படுத்துவார்கள். இங்கு சோறு சமைப்பது வந்து வடித்து, சோற்றை வடித்து தான் ஆக்குவார்கள். வடித்து ஆக்குகின்ற பொழுது அந்த தண்ணீரை ஊட்டி விடுவார்கள். அந்த சோற்றிலே வடித்து ஆக்குகின்ற தண்ணீரை வெளியிலே ஊட்டி விடுவார்கள். அப்படி ஊட்டி விடுகின்ற தண்ணீர் தானே என்று சொல்லி பலதிய தண்ணீரை பயன்படுத்துவார்கள். இந்த பலதிய தண்ணீரிலும் உப்புத்தன்மை இருப்பதனால் அந்த உப்புத்தன்மை தான் உங்கள் வயிற்றுக்குள் கற்களையும் முக்களையும் உண்டு பண்ணுகின்றது. ஆகவே இந்த மூன்று வகையான தண்ணீரை பயன்படுத்துவதை நீங்கள் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் பயன்படுத்துவதை தவிர்த்தீர்கள் என்று சொன்னால் அவ்வாறான பாதிப்புகளிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம். கடைகளிலே, நிறைய பக்காலாக்களிலே, கடைகளிலே இவ்வாறான தண்ணீரை நீங்கள் இவ்வாறான இந்த பொட்டில்களில் விற்கக்கூடிய 5 ரியால் தான், இவ்வாறான இந்த பொட்டில்களில் விற்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்துங்கள். அதுதான் சுத்தமான, குடிப்பதற்கு சமைப்பதற்கு மிகவும் உகந்த ஆரோக்கியமான தண்ணீர் என்பதுதான் உண்மை. நீங்கள் அவற்றை நீங்கள் பயன்படுத்துங்கள். இவ்வாறான அந்த வீதி ஓரங்களில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஓட்ட கூலரில் வரக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் சரிதான், அல்லது அந்த பலதிய தண்ணீராக இருந்தாலும் சரிதான், அல்லது பாகிஸ்தானி பங்காளி விற்கக்கூடிய அந்த தண்ணீராக இருந்தாலும் சரியான், இவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துவதை தவிர்த்து இவ்வாறான தண்ணீரை பயன்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியங்களை பேண வேண்டும் என்று இந்த வீடியோ மூலமாக உங்களிடத்திலே நான் எத்தி வைக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.